திருவடிக்கு இன்றும் என்றும் அன்னைய பிதாவும் உங்க தெய்வம் நீங்கள், உங்கள் திருவடிக்கு உங்க மகன் இன்றும் நமஸ்காரம் அம்மா. அப்படி மகனே தன்மாங்கதான் அம்மா தந்தை தாயினுடைய பாதத்தை இந்த தருணியில் புகழ்ந்தபடியார். போட்டு வந்தாயா அவனு விருப்பது
அன்பான மகன், அழகான மனைவி மாறு என் அருகிலேயே உள்ளார். என்ன வாப்பா, ஒரு பீஸ் அப்படி தள்ளிவிட ஆளுனுடைய நீளத்தை பார்த்து நீ பேசுற என்னை உங்களை வரவழைத்திருக்கு காரணம் எப்படி அலங்கோலமாக்குறீங்க, என்ன தலை செய்வல ஒண்ணு இல்ல, இப்படி சீல எல்லாம் அலங்காரமா இருக்குது, என்ன சமாச்சாரம், ஏன் என்ன காரணம், என்ன பண்ணாரு போட்டுருவோம். நந்தவனம் சென்று நம்ம அருகாம இருக்கக்கூடிய தோழி பெண்கள் நந்தவனத்துக்கு சென்ற மலர் எடுத்துருக்காரு. மலர் நாள்பட நாள்பட மலர் குறைந்து விடுச்சு, மலரே இல்லை என்று எங்க இடத்துல முறையிடுகிறார்கள். நூறு ஏக்கர் நஞ்சமா நந்தவன பூஞ்சோலை செண்பகம் மல்லிகை இப்படி பலவிதமான மலர் வேலை. நூறு ஏக்கர் என் மனைவி மாறுக்கு ஒரு மனைவிக்கு ஒரு ஏக்கரா, நூத்தி ஒரு மனைவிக்கும் நூத்தி ஒரு ஏக்கரா. ஆமா, ஏன்னா இப்படி மலர்களை ஏற்பாடு செய்து வச்சிருக்க, இப்படி தலை செய்வாத பூ இல்லாத இப்படி அலங்கோலமா இருக்கிறீங்களா, நந்த மனத்துல ஏன் குறையுது? நந்த மனத்துல பூ பூக்க இல்ல சார், பூக்கு இல்லைங்க. ஆமா, நந்தவனத்தில் ஏன் மலர்கள் குறையுது? ஏனென்று புரியவில்லைங்க ஐயா. ஒரு நாளுக்கு நாளாக மலர் குறைந்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் மழை மாதிரி பொழிகிறது, ஆனா பூ மட்டும்தான் குறைந்து வருகிறது. நல்ல மழை பொழிகிறது, ஆனா மலர்கள் குறைந்தே குறைந்து வருகிறது. எந்த காரணம் விட்டு ஒண்ணு புரியவில்லை. என்ன சந்தேகம்னு தெரியல. அதனால அதனால தேவார்களா மகனை அனுப்பி பாடசாலைக்கு அனுப்புங்க. நான் மந்திரிமார்களை விட்டு ஏன் இந்த நந்தமணத்தில் மலர்கள் குறைகிறது என்ற விஷயத்தை நான் பார்த்து வருகிறேன். நீங்க புறப்படுங்க, பையனை கூட்டு போங்க. நந்தவனத்தில் ஏ மலர்கள் குறையுது அப்படிங்கிற விஷயத்த ஒரே சீக்கிரம் வந்து சொல்லணும். இல்ல நீ ஆளே இல்ல, ஓடி தேடு. ருக்மாங்கதன் மந்திரிமார்களை நந்தவன சோலையில் மலர்கள் குறைகிறது என்று சொல்லி தூதுவர்கள் போக, அதே சமயத்தில் அந்த வனத்தில் வசித்து வரக்கூடிய மாதவரிசி தற்பார் மற்றால் பின்னர் விஷயம்